விரைவு செய்திகள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள இளமையாக்கினார் கோவில் குளத்தின் சுற்றுச்சுவர் மற்றும் நாகை மாவட்டத்தில் நாகூர் தர்கா குளத்தின் சுற்றுச்சுவர் ஆகியவை தமிழக அரசால் சீரமைத்து தரப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் சேதமடைந்த குளத்தின் சுற்றுச்சுவர் 2,62,00,000 ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல நாகூர் தர்கா குளத்தின் 4 புற தடுப்புச் சுவர் 5,37,00,000 ரூபாய் செலவில் சீரமைத்து தரப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர மறுப்பவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் பரவி வரும் புதிய கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் ஆய்வு நடைபெற்று வருவதாகவும், லண்டனில் இருந்து வந்த 37 நபர்களை பரிசோதனை செய்ததில் ஒருவருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பயனாளர் கட்டணம் காலவரையின்றி நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி பயனாளர் கட்டணத்தை பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சொத்து வரியுடன் சேர்த்து இக்கட்டணம் வசூலிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்திருந்தது. தற்போது கொரோனா தொற்று காரணமாக பயனாளர் கட்டணத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 72வது குடியரசு தின விழாவையொட்டி இந்திய கடற்படை அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் தொடங்கியுள்ளது. புதுதில்லி ராஜ்பத் பகுதியில் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் படை வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கடும் பனிப்பொழிவு உள்ள நேரங்களில் காலை 5 மணிக்கு பதிலாக சுமார் 7 மணி அளவில் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சிகளை உயரதிகாரிகள் பார்வையிடுகின்றனர். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என அண்மையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் அவந்திபுரா பகுதியில் 4 தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தத்சாரா மற்றும் லார்மோ கிராமத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய 4 பேரை பிடித்து விசாரித்தனர். தொடர்ந்து நடத்திய சோதனையில் புல்வெளியில் மறைத்து வைத்திருந்த AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் இருப்பதை கண்டறிந்து அவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடன் வழங்குவதாக ஆன்லைன் செயலிகள் மூலம் ஏமாற்றி வரும் நபர்களிடமிருந்து மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பொதுமக்களை சென்னை மாநகர காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூகுள் பிளே ஸ்டோரில் சுமார் 60 கடன் செயலிகள் இருப்பதாகவும், இவை ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்படாதவையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும், பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள், ஆதார் அல்லது வங்கி விவரங்களை இந்த செயலிகளில் கொடுக்க வேண்டாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தலைநகர் புதுதில்லியில் இன்று காலை கடும் பனிப்பொழிவு நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பாலம் புறநகர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் கடுமையான பனிப்பொழிவும், காற்று மாசுவின் தரம் 450 என்ற குறியீட்டு அளவை எட்டியதாலும், எதிரி வருபவர்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டது. தில்லியின் பாலம், பஞ்சாப் அமிர்தசரஸ் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பரேலி ஆகிய இடங்களில் அதிகாலை கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது.